குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ எக்கனாமிக்ஸ் பார்த்துக்கிட்டுருக்கோம் அப்படிதான் நம்ம எக்கனாமிக்ஸில் செகண்ட் லெசன் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ப்ரீவியஸ் கிளாஸில் எஜுகேஷன் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் நவ் ஹெல்த் எப்படின்னா பார்க்க போகிறோம் ஹெல்த்துங்கிற ஹெட்டிங்கில் பார்க்க போகிறோம் ஹெல்த்து நோட்டி நமக்கு என்ன ஞாபகம் வரும் இப்போ சின்ன எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கியா பலத்தை காட்டு அப்படின்னு சொன்னால் கையை எப்படியே வச்சு காமிப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஆ ஓகே அது வந்து பலம் இது ஹெல்த் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கை மாத்திரம் பலமாக இருந்தால் போராது நம்ம பாடியும் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஹெல்த்தாக இருக்கணும் சரியா ஓகே இப்போ ஹெல்த் என்ன அப்படின்னா த ஹெல்த் ஆஃப் எ பர்சன் ஹெல்ப்ஸ் ஹிம் டு ரியலைஸ் பொட்டன்ஷியல் அண்ட் த எபிலிட்டி டு ஃபைட் இல்னஸ் என்ன பார்க்க ஹெல்த் பொதுவாகவே ஒரு ஹெல்த்துங்கிறது என்ன அப்படின்னா அவங்கள வந்து ரியலைஸ் திம்செல்ஸ் ஹெல்த் வந்து என்ன செய்யுது அவங்களே உணர வைக்கி எப்படின்னு பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே வைக்காங்க ஒரு ரன்னிங் ரேஸ் வைக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரன்னிங் ரே நிறைய விளையாட்டு இருந்தாலும் ரன்னிங் ரேஸ் வந்து எல்லாத்துக்கும் பிடித்தமான ஒன்று ஸோ ரன்னிங் ரேஸ் வைக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஹெல்த்தியாக இருந்தோம்னு வச்சுக்கோ நம்ம என்ன செய்வோம் ஓட்டப்போ அந்த ஓடுறதுக்கு அப்படியே ரெடியாக இருப்போம் நம்ம பாடி வந்து ஹெல்த்தாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன செய்வோம் வாரமாக போய் விதங்கிட்டு வேண்டாம்ப்பா எனக்கு ஓடுனா தலையெல்லாம் வலிக்கும் ஓடுனா எனக்கு வாமிட் பண்ணுதம்மா இன்றைக்கி இருக்கும் கீழே விழுந்துருவேன் கையெல்லாம் வலிக்குன்னு சொல்லுவாங்க நம்ம கிளாஸ்லேயே சொல்லக்கூடியவங்க இருக்காங்கன்னா அதை ஓப்பனாக சொல்லலை பொதுவாகவே இப்போ நைன்த் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் ஓடுறதுக்கு ரொம்ப பில்ட்அப் பண்ணுவாங்க மாட்டாங்க ஆனால் பாய்ஸ்லேயே ஒரு சில பேர் வந்து மாட்டாங்க சோம்பேறித்தனம் பிடிப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க சோம்பேறித்தனம் பிடிக்கிறதுக்கு இல்லை அவங்க பாடியோட கண்டிஷன் அப்படி ஆனால் ஹெல்த்தியாக இருக்க மாட்டாங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க மாட்டாங்க ஸோ ஹெல்த்தியான இப்போ பாருங்கள் பையனா பாருங்கள் ஓடதுக்கு ரெடியாக இருப்பாங்க நான் எது உரைக்குன்னா நான் ஓடிடுவேன் அப்படிம்பாங்க அவங்க வேகமாக ஓடுதாங்கல ஓடலையாங்கிறத ரெண்டாவது பிரச்சனை ஆனால் இந்த ஓடுணுங்கிற ஒரு ஒரு இது வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும் உனைப்பு வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அது யாரால் முடியும் அப்படின்னா ஒரு ஹெல்த்தி பர்சனால் தான் என்ன செய்ய முடியும் முடியும் சரியா ஓகே அடுத்து ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே என்ன அப்படின்னா இப்போ ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸ் எடுத்துக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் எடுத்துக்கோங்களேன் அங்கேயும் அப்படிதான் ஒரு ஹெல்த்தி பர்சன் வேலை செஞ்சால் அவங்க நிறைய ப்ராஃபிட் ஒரு எல்லாருமே ஹெல்த்தியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் லீவே எடுக்க மாட்டாங்க ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும்போது என்ன செய்யும் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி அன்ஹெல்த்தி பர்சன் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கடி லீவ் எடுத்துக்கிட்டே போவாங்க ஒழுங்காக அங்கே வந்து வேலை நடக்காது அப்போ அவங்க எப்படி இருக்கும் அங்கே வந்து லாஸில் போனாலும் போகும் இல்லைனா ஈக்குவலாக வரும் எந்த ஒரு ப்ராஃபிட்டுமே என்ன செய்யாது வராது ஸோ அப்போ இந்த ஹெல்த்தி பர்சனுக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய வந்து என்ன செய்யுது அப்படின்னா ஆக்டிவிட்டி வந்து எடுக்காங்க இப்போ ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெயிட்டெல்லாம் எடுப்பாங்க வெயிட்டு ஹைட்டெல்லாம் தடவை எடுப்பாங்க அதாவது அந்த ஒரு ஏஜுக்கு தகுந்தபடி அவனுக்கு எத்தனை வயசுன்னா அத்தனை வயசுக்கு தக்கனபடி அவங்க வந்து வளரணும் அதே மணிக்கு வெயிட்டும் இருக்கணும் அதே மணிக்கு குறையாக சில பேர் வெயிட் இருக்கக்கூடாது பேர் பத்து வயசுனால் அதுக்கு ஒரு வெயிட் ஒரு ஹைட்டு இருக்குது அதோட குறையாக இருந்தால் அவங்க வந்து அன்ஹெல்த்தி பர்சன் ஆகிடுவாங்க அதுக்காக தான் நம்ம வருஷம் வருஷம் என்ன செய்தாங்க நம்ம ஸ்கூலில் வந்து எடுப்பாங்க பிடி மேடம் எடுப்பாங்க கொடுத்துருக்கீங்களா ஓகே சரி நம்ம கவர்மெண்ட்டு கூட என்ன செய்ய அப்படின்னா நிறைய இதுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணிகிட்டு இருக்கு என்ன அப்படின்னா அவர் நேஷனல் பாலிசி டூ எய்ம்ஸ் அட் இம்ப்ரூவிங் த அசஸபிலிட்டி ஆஃப் இன் ஹெல்த் கேர் ஃபேமிலி வெல்ஃபேர் அண்ட் நியூட்ரிஷனல் சர்வீஸ் வித்ய ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் த அண்டர் ப்ரிவிலேஜ் செக்மெண்ட் ஆஃப் த பாப்புலேஷன் சரியா அண்டர் ப்ரிவிலேஜா பின்தங்கிய மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா இப்போ அவங்களுக்கு வந்து எப்போதுமே வேலை கிடைக்காது கொஞ்சம் கொஞ்சம் தான் வேலை கிடைக்கும் அவங்களால நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக வந்து என்ன செய்ய முடியாது சாப்பிட முடியாது ஸோ அவங்களுக்கெல்லாம் இதை வந்து சரிப்படுத்துறதுக்காக கவர்மெண்ட்டே என்ன செய்யுது அப்படின்னா நிறைய வந்து அவங்களுக்கு வந்து வசதி வாய்ப்புகள் வந்து செஞ்சு கொடுக்காங்க இப்போ ஓவர் த லாஸ்ட் ஃபைவ் டிகேட்ஸ் டிகேட்ஸ்னால் என்ன அப்படின்னா பத்து வருடங்கள்னு அர்த்தம் அப்போ லாஸ்ட் ஃபைவ் டிகேட்ஸ்னால் கடந்த ஐம்பது வருடங்களாக அப்படின்னு அர்த்தம் சரியா இந்தியா ஹஸ் பில்ட் ஏ வாஸ்ட் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஹஸ் ஆல்சோ டெவலப்டு த மேன் பவர் ரெக்வயர்ட் அட் ப்ரைமரி செகண்டரி அண்ட் டெர்டியரி செக்டர் இன் கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் இன் த ப்ரைவேட் செக்டர் நிறைய அது என்ன அப்படின்னா கவர்மெண்ட் வந்து மக்களோட ஹெல்த்துக்கு வந்து நிறைய வந்து செலவும் பண்ணியிருக்காங்க அதுக்கு நிறைய வந்து என்ன செய்தாங்கன்னா பில்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா நிறைய செலவு பண்ணியிருக்காங்க இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க நிறைய வகைகளில் வந்து கவர்மெண்ட் வந்து உதவி செஞ்சிருக்காங்க பீப்புளுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அப்போ நான் இதெல்லாம் சரிப்படுத்தணும் அப்படின்னா நிறைய வந்து முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளால் சரிப்படுத்த முடியுமா முடியாது அப்போ அதுக்கு நிறைய வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அது நிறைய வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கணும் நிறைய இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் வேணும் அப்படின்னா நிறைய வந்து அதுக்கு டாக்டர்ஸ் இருக்கணும் அப்போ டாக்டர்ஸ் நிறைய வேணா அதுக்கு வந்து டாக்டர்ஸுக்கு படிக்கணும் அப்போ நிறைய பேர் படிக்கணும் அப்படின்னா நிறைய காலேஜஸ் வேணும் அதுக்காக

டு நாட் ஹாவ் ஈவன் தீஸ் பேசிஸ் பேசிக் ஃபெசிலிட்டிஸ் பேசிக் ஃபெசிலிட்டியே என்ன செய்யாத நம்ம இந்தியாவில் நிறைய பிளேஸில் வந்து கிடையவே கிடையாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல அப்போ டாக்டர்ஸ்க்கு நிறைய படிக்கணும்னா அப்போ என்ன செய்யணும் மெடிக்கல் காலேஜஸ் வந்து நிறைய இருக்கணும் அவ்வளோதானே அப்படின்னா நம்ம இந்தியாவில் மெடிக்கல் காலேஜஸ் நிறைய இருக்கான்னு கேட்டால் இல்லை தெர் ஆர் ஒன்லி த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் மெடிக்கல் காலேஜஸ் இந்த கண்ட்ரி அவ்வளோதான் இருக்குது மொத்த எவ்வளோ நம்ம எவ்வளோ பேர் இருக்கோம் அதில் எத்தனை காலேஜஸ் தான் இருக்குதுன்னு பாருங்கள் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் தான் இந்தியா லெவல்லையே த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் காலேஜஸ் தான் இருக்குது அதே மணிக்கு பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டெண்டல் காலேஜஸ் தான் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டெண்டல் காலேஜஸ் இருக்குது அதுலேயும் பாருங்கள் எங்கேலாம் வந்து அதிகமான காலேஜஸ் பாருங்க பாருங்கள் பிரதேஷ் கர்நாடகா மகாராஷ்டிரா தமிழ்நாடு இங்கே தான் நிறைய காலேஜஸ்ஸே இருக்குது மொத்தத்துலேயே அந்த த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஒன் காலேஜஸ் இருக்குது அதுலேயுமே அதிகமாக எங்கே தான் இருக்குதுன்னு பாருங்கள் பிரதேஷ் கர்நாடகா மகாராஷ்டிரா தமிழ்நாடு ஹாவ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காலேஜஸ் இவ்வளவு தான் இருக்குது சரியா ஸோ இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அன்ஹெல்த்தி பர்சனெல்லாம் ஹெல்த்தி பர்சனாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம மாற்றிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரிக்கு நீங்க இந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனீங்கன்னு பார்த்துக்கோங்களேன் நிறைய பேருக்கு வந்து பெட்டே இருக்காது அந்த ஃபெசிலிட்டிஸ் ம ஃபஸ்ட்டு சொன்னோம் பார்த்தீங்கன்னா டு நாட் ஹேவ் ஈவன் தீஸ் பேசிக் ஃபெசிலிட்டி பேசிக் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய இருக்குது அதுலேயுமே இந்த பெட் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறைய பெட்டே கிடையாது நிறைய பேர் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கீழே தான் வச்சுருப்பாங்க நிறைய குளிர் அடிக்கும் இருந்தாலும் பார்வை போட்டு அதை போட்டு இதை போட்டு கீழே தான் என்ன செஞ்சுருப்பாங்க வச்சுருப்பாங்க இந்த இடையிலலாம் ஒரு தடக்க இந்த டெங்கு ஃபீவர்லாம் வந்துருந்துச்சு அப்போது அப்போ நானும் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம் எனக்கு வரல அதை சொல்லுதேன் எங்கள் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு வந்துருந்துச்சு அப்போ டெங்கு ஃபீவர் இருக்கும்போது அங்கே கவர்மெண்ட் தான் நம்ம காமிக்கணும் அங்க தான் இருந்தோம் அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டே நிறைய பேருக்கு இல்லை ரொம்ப சீரியஸ் கேஸில் உள்ளவங்களுக்கு தான் பெட்டு கொடுக்காங்க மத்த எல்லாரும் அவங்க வாசலில் நடக்கிறதுல அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் தான் உனக்கு கச்சா போச்சா காச்சா போச்சா ஆஸ்பத்திரி ஃபுல்லாக ஆளுகள் தான் அவங்களுக்குலாம் பெட்டே கிடையாது இட வசதியும் பார்த்தாலும் பெட்டும் கேட்கல சும்மா மூணு நாள் இருக்க வச்சுட்டு இருக்க வச்சிட்டு இருக்க வச்சுட்டு என்ன செஞ்சிருந்தாங்க அப்படியே வீட்டுக்கு வீட்டுக்கு அனுப்பி அனுப்பி விட்டு வரும்போது வரும்போது காமிச்சிக்காங்க வந்து வந்து காமிச்சுக்காங்கன்னு எல்லாத்தையும் அனுப்பி விடுதாங்க ஒரு நீட்டை லைன் நிற்கும் ஊசி போடுறதுக்கு மாத்திரை வாங்குறதுக்கெலாம் லாங் ஒரு லைன் நிற்கும் அதில் நின்று தான் மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு வரணும் ஸோ நிறைய ஃபெசிலிட்டிஸ் இல்லை அதனால தான் நிறைய பேர் என்ன செய்தாங்க அப்படின்னா ப்ரைவேட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன செய்தாங்க போகிறாங்க ஆனால் கவர்மெண்டில் நல்லா பார்க்காங்க பார்க்கலன்னு சொல்லலாம் நல்லா பார்க்காங்க எல்லாத்துக்குமே நல்லா நமக்கு வந்து மெடிசின்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் ஆனால் என்ன அப்படின்னா ஃபெசிலிட்டிஸ் தான் வந்து கம்மியாக இருக்குது ஓகே சரி அடுத்த ஹெட்டிங் என்ன பார்க்க போகிறோம்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு இன்மை வேலையில்லா திண்டாட்டம் அப்படின்னு நம்ம அன் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு ஓகே அப்படின்னா என்ன இதுமூல் இட் இஸ் சுச்சுவேஷன் இன் விச் எ பர்சன் இஸ் வில்லிங் டு ஒர்க் பட் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் த ஒர்க் சரியா பாருங்கள் இட் இஸ் சிட்டுவேஷன் அதுதான் சொல்லுவாங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இட் இஸ் சிட்டுவேஷன் இன் விச் எ பர்சன் இஸ் வில்லிங் டு ஒர்க் பட் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் த ஒர்க் இதை தான் நம்ம என்ன சொல்லுதோம் அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுதோம் ஓகே இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம பிரித்து நம்ம படித்தோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேடம் ஒரு த்ரீ ஹெட்டிங்கில் நான் உங்களுக்கு வந்து சொல்லுது ஓகேவா இதில் வந்து ஒவ்வொரு பேராவா ஒரு பேராவாக இதை வந்து மிங்கிள் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஹெட்டிங் ஹெட்டிங்காக நான் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஓகேவாம்மா ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன அப்படின்னா சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வென் பீப்புள் ஆர் அனேபிள் டு ஃபைண்ட் ஜாப்ஸ் டியூரிங் சம் மந்த் ஆஃப் த இயர் சம் மந்த் ஆஃப் த இயர் இதில் என்ன அப்படின்னா இதில் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னால என்ன அப்படின்னா அதாவது இவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாயி வந்து வேலை வந்து ஒரு சில மந்த்த் தான் இருக்கும் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கோங்களேன் அக்ரிகல்ச்சரில் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் வேலை இருக்கும் எப்போ வேலை இருக்கும் அந்த மழை பெய்யும் போது நடுவாங்க பார்த்திங்களா நடும்போது அப்புறம் களை பறிக்கும் போது அப்புறம் ஹார்வெஸ்டிங் போது இப்படி தான் வந்து என்ன செய்யும் வே இருக்கும் வேலை இருக்குமே ஒழிய மற்ற நேரங்களில் அவங்க உங்களுக்கு என்ன செய்யாது வேலை இருக்காது இதை தான் நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா சீசல் எம்ப்ளாய்மெண்ட்டு சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்னால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன செய்யாது வேலையே இருக்காது அதை அவங்க அப்போ மொத்தம் தான் வேலை இருக்கும் மற்ற நேரம் அவங்களுக்கு என்ன செய்யாது வேலையே இருக்காது அதாவது ஒரு குறிப்பிட்ட மந்த்து மொத்தம் தான் அவங்களுக்கு வேலை இருக்கும் மற்ற நேரம் என்ன செய்யாதுன்னா வேலை வந்து இருக்காது சரியா கொடுத்துருக்க பாருங்கள் சீசன் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஹேப்பன்ஸ் வென் பீப்புள் ஆர் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் ஜாப்ஸ் டியூரிங் சம் மந்த் ஆஃப் த இயர் சரியா அதில் ஒரு எக்ஸாம்பிளே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பீப்புள் டிபெண்ட் அப்பான் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சரை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஓகே அடுத்தது வந்து டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னால் எதை குறிக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் அப்பியர் டு பி எம்ப்ளாய்டு பட் தே ஆர் நாட் ஆக்சுவலி எம்ப்ளாய்டு என்ன சொல்லுதாங்க நல்ல இதை புரிஞ்சுக்கணும் புரிஞ்சால் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னு அர்த்தம் என்னன்னா அதை மாறுபட்ட நேரத்தில் வந்து அவங்க வந்து வேலை பார்க்குறது சரியா வேலையின்மை மாறுபட்ட வேலையின்மை இது வந்து மாறு டிக்ஷனரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மாறு வேடமுன்னு கொடுத்துருப்பாங்க மாறு வேடம் கிடையாது மாற்று வேலை அப்படின்னு நம்ம சொல்லுறதுன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி அதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் பீப்புள் அப்பியர் டு பி எம்ப்ளாய்டு சரியா எம்ப்ளாய்டு பட் ஆர் நாட் ஆக்சுவலி எம்ப்ளாய்டு அது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து குழம்புன ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன் பாருங்கள் ஒருத்தவங்க கிட்ட வந்து லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சொந்தமாக வந்து லேண்ட் இருக்குது ஒரு ஒரு ஃபோர் லேண்ட் அல்லது ஒரு ஃபைவ் லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நாலு வயல் அஞ்சு வயல் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் என்ன செய்வாங்க அப்படின்னா வேறு சம்பளத்துக்கு வந்து ஆள் கூப்பிடாமல் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸே என்ன செய்வாங்க அப்படின்னா அதில் வந்து ஆக்டிவ் பண்ணி இது பண்ணி வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சரியா அதில் என்ன செய்வாங்க அப்படின்னா இப்போ ஒரு 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 லேண்டில் வந்து இன்னைக்கு வேலை செய்ய போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் தான் அந்த வேலை பார்க்குறதுக்கு வந்து தேவைப்படும் ஆனால் இவங்க ஃபேமிலியில் எக்ஸ்ட்ரா ஒரு த்ரீ மெம்பர்ஸ் இருப்பாங்க ஆனால் அதே அவங்களும் சேர்ந்து என்ன செஞ்சுக்கிடுவாங்க அங்கே வந்து வேலை பார்த்துக்கிடுவாங்க ஸோ அந்த அஞ்சு பேர் பார்க்கக்கூடிய வேலையை அவங்க எட்டு பேர் வேலை பார்க்காங்க அப்போ எப்போ பார்த்தாலும் அந்த மூணு பேர் வேலை இல்லாமல் தானே இருக்காங்க வேலை பார்ப்பாங்க இருந்தாலும் அவங்க வேலை இல்லாமல் இருக்காங்க இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ வேலை தான் இருக்கும்போது அதை எக்ஸ்ட்ரா பார்க்கும்போது என்ன செய்வாங்க அங்கே ஒரு ஆளுக்கு வேலை இல்லாமல் தான் இருக்கும் சரியா ஸோ இதை தான் என்ன சொல்லுதாங்க அப்படின்னு சொன்னால் டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் அடுத்து இன்னொன்று முக்கியமானது பாருங்கள் என்ன அப்படின்னா எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அது என்ன எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு பாருங்கள் இதுக்கு பாருங்கள் யூத் ஈஸ் எஜுகேட்டட் என்எஃப் யூத் இஸ் எஜுகேட்டட் என்எஃப் அவங்க போதுமான அளவுக்கு படிச்சிருக்காங்க பட் நாட் ஏபிள் டு ஃபைண்ட் ஜாப்ஸ் ஃபார் தெம் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு தகுந்தபடியாக வேலை என்ன செய்ய மாட்டாங்க பார்க்கவே மாட்டாங்க தேடவே மாட்டாங்க அப்போ இவங்க யார் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அவங்க என்னது அப்போது வேலை வந்து அவங்க அவங்க வந்து படித்து வேலை இல்லாமல் இருக்காங்கன்னு அர்த்தம் அது எஜுகேட்டட் எம்ப்ளாய்மெண்ட் அதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன செய்தாங்க அப்படின்னா இப்போ உள்ள யூத் மெனி யூத்ஸ் நிறைய வந்து படிச்சிருக்காங்க என்ன மெட்ரிகுலேஷன் படிச்சிருக்காங்க கிராஜுவேஷன் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி எல்லாமே நிறைய வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா படிச்சிருக்காங்க ஆனால் என்னென்னா அவங்க வந்து அவங்களுக்குள்ள வேலை என்ன செய்ய மாட்டேக்காங்க அவங்க வேலை வந்து தேடவே மாட்டேக்காங்க வேலை வந்து செய்ய மாட்டேக்காங்க கூப்பிட்டு கூப்பிட்டு வேலை தருவாங்கன்னு அவங்க எல்லோரும் நினச்சிக்கிட்டே இருக்காங்க அது நடக்குமா நடக்காது வயிறு பசிச்சா நம்ம தான் என்ன செய்யணும் சாப்பிடணும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க ஒரு வயசு சின்ன குழந்தைக்கு தான் வயிறு பரிசா சோறு ஊட்டுவாங்க நமக்கு யாராவது சோறு ஊட்டுவாங்களா சோறு சாப்பிடலான்னா என்ன செய்யணும் நமக்கு வயிறு பரிசா நம்ம தான் என்ன செய்யணும் சோறு கேட்கணும் அல்லது நம்ம சோறு போட்டு சாப்பிடணும் என் ஊட்ட சொன்னால் என்ன கிடைக்கும் அரை தான் கிடைக்கும் வீட்டில் அப்படி தானே ஸோ அதே மனைக்கு தான் இந்த எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் அப்படி தான் வேலையை தேடி நம்ம போகணும் அல்லது நம்மளாக உருவாக்கிக்கிடணும் வேலை கூப்பிட்டு தருவாங்க நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் நம்ம ஏஜ் வந்து என்ன செஞ்சிடும் காலாவதியே ஆயிரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கேட்டிங்கன்னா இம்பேக்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இம்பேக்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இம்பேக்ட்னா என்ன அப்படின்னா தாக்கம் அப்படின்னு அர்த்தம் அதாவது வேலையில்லா திண்டாட்டத்தோட தாக்கம் என்ன விளைவு என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம்ல அதுதான் என்ன பாருங்கள் இது மேடம் ஒவ்வொரு பாயிண்ட் பாயிண்ட்டாக சொல்லுதேன் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வேஸ்டேஜ் ஆஃப் மேன் பவர் வேஸ்டேஜ் ஆஃப் மேன் பவர் அது நமக்கே தெரியும் படிச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க அப்படிதான் அவங்களுக்கு வேலை இல்லைன்னா அவங்களோட பவர் வந்து என்ன செய்யும் அப்படின்னா வேஸ்ட்டாக தான் ஆகும் அவங்க நாலேஜ் வந்து வேறு வழியில் தான் செலவு பண்ணுவாங்க ஆக்கமான வழியில் வந்து என்ன செய்ய மாட்டாங்க செலவு பண்ண மாட்டாங்க ஸோ வேஸ்டேஜ் ஆஃப் மேன் பவர் அடுத்த பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா பீப்புள் ஆர் அண்ட் அசட் பிகம் லையபிலிட்டி பீப்புள் வந்து பொதுவாகவே அசட் தான் அசட்னால் சொத்து பாப்புலேஷன் வந்து நம்ம அசட்டு தான் ஆனால் அது எப்படி ஆகிடுது அப்படின்னா அது ஒரு கடன் பொறு கடன் கடனாளியாக தான் இருக்காங்க வேறு இல்லைன்னா அவங்க எப்படி இருப்பாங்க வீட்டுக்கு ஒரு சுமையாக இருப்பாங்க நாட்டுக்கு ஒரு சுமையாக இருப்பாங்க ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா பீப்புள் ஹோர் அன் அசட் பிகம் லயபிலிட்டி தேர்ட் பாயிண்ட் என்னென்னா ஃபீலிங் ஆஃப் ஹோப்லெஸ்னஸ் அண்டு டெஸ்பேர் அப்படின்னா ஒரு விரக்தி அடைகுது டிஸ்பேர்னா என்ன அப்படின்னா விரக்தி அடைகிறது வேலையே இல்லையே நம்ம என்னத்தை படித்து என்ன ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்க அண்ணே அக்கா நம்ம பேரண்ட்ஸ் கூட நிறைய பேர் படித்து நிறைய எக்ஸாம் எழுதியிருப்பாங்க வேலையே கிடைக்காது ஸோ அப்படின்னா விரக்தி அடைஞ்சிருவாங்க என்னத்தை படித்து என்ன பறிச்சு எழுதி அப்படின்னு விரக்தி அடைதாங்க ஃபீலிங் ஆஃப் ஹோப்லெஸ்னஸ் அண்ட் டிஸ்பியர் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டென்ஸ் டு இன்க்ரீஸ் எக்கனாமிக் ஓவர்லோடு அதோடய தன்மை வந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும் அப்போது அவங்க வேலை இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம பொருளாதார நிலை வந்து ரொம்ப வந்து மந்தமாக ஆகிடும் நிறைய பேர் பாருங்கள் நிறைய ஃபேக்ட்ரி வச்சு நிறைய வேலை பார்த்து எல்லா வேலையும் எல்லா மக்களும் பார்த்தா தான் எக்கனாமிக் லெவல் வந்து கூடும் அப்படி தானே இப்போ நம்ம நாடே எடுத்துக்கிட வேண்டாம் இப்போ நம்ம வீட்டிலே பாருங்களேன் எல்லோரும் வேலைக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம வீட்டில் தொட்டு எப்படி இருக்கும் நிறைய சம்பளம் வரும் நிறைய பணம் வரும் ஒரே ஒரு ஆள் மாத்திரம் வேலை பார்க்கு நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா ரெண்டு பிள்ளைங்க தாத்தா பாட்டி நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தவங்க மாத்திர வேலைக்கு போனால் நமக்கு வந்து ஃபேமிலி ரன் பண்ண முடியுமா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நினச்சதை எதுவுமே வாங்கவே முடியாது ஸோ அதே மாதிரிக்கு நம்ம அப்பா அம்மா தான் இருக்கவங்க எல்லாருமே சின்ன குழந்தைங்களை தவறுட்டு எல்லாருமே வேலைக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நமக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் நல்ல நினைச்சதெல்லாம் என்ன செய்யலாம் நமக்கு வாங்கலாம் ஸோ அப்போது ஒரு வீட்டிலேயே எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா அப்போ ஒரு நாட்டில் வந்து நிறைய பேர் வேலைக்கு போவல் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ இதாக இருக்கும் ஸோ அதெல்லாம் என்னது டென்ஸ் டூ இன்க்ரீஸ் எக்கனாமிக் வந்து ஓவர்லோடு நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மோர் டிஸ்பென்சி ஆன் ஒர்க்கிங் பாப்புலேஷன் மோர் டிபெண்டன்சி ஆன் ஒர்க்கிங் பாப்புலேஷன் டிப்பெண்டன்சினா என்ன அப்படின்னா சார்ந்து இருக்கிறது யாரை சார்ந்துருக்காங்க ஒர்க்கிங் பீப்புளை இருக்காங்க சரியா அப்போ வீட்டிலேயே நம்ம இப்போ வந்து நிறைய நீங்க படத்தில் கூட பார்த்துருப்பீங்க ஒரு தனுஷ் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க அது செலவுக்கு துட்டு வேணும்னா கூட அவங்க அண்ணன் அப்படிதான் என்ன செய்வாங்க அவங்க அக்கா கிட்ட அப்படிதான் வாங்குவாங்க அந்த மணிக்கு நிறைய படம் வந்து எடுத்திருக்காங்க அதை அது என்ன அப்படின்னா அவங்கள சார்ந்தது அவங்க வந்து இருப்பாங்க அதுதான் மோர் டிபெண்டன்சி ஆன் ஒர்க்கிங் பாப்புலேஷன் நம்ம க வீட்டில் அப்படின்னா அவள் நாட்டில் எப்படி எதை சார்ந்துருக்கும் அந்த வேலை வேலை செய்த பாப்புலேஷனை சார்ந்தது அந்த எக்கனாமிக் டிவலப்மெண்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து பாருங்கள் குவாலிட்டி ஆஃப் பாப்புலேட்டட் இஸ் எஃபெக்டட் குவாலிட்டி ஆஃப் பாப்புலேட்டட் இஸ் அஃபெக்டட் நிறைய வந்து பீப்புள் இருந்தாலும் அவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அது தரமாக வந்து என்ன செய்யாது இருக்காது சரி அவங்களோட குவாலிட்டி வந்து தரமாக இருந்தாலும் அதுக்கு தகுந்தபடி வேலை இல்லைல்ல அப்போ என்ன செய்ய வந்து அஃபெக்டாக தானே ஆகும் ஸோ அதுதான் அடுத்து லாஸ்ட் ஒன் பாருங்கள் டெக்லைன் இன் ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஆஃப் பாப்புலேஷன் ஹெல்த்து வந்து அவங்களுக்கு வந்து இதாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து வேலைக்கு போய் ஏர்ன் பண்ணால் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு வந்து வாங்கி சாப்பிட முடியும் நமக்கு தேவையான பண வசதிகள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் ஹெல்த்தி ஃபுட்டு என்ன செய்ய முடியாது சாப்பிடவே முடியாது உங்களுக்கு தெரியும் நிறைய வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வாங்க முடியாது நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட முடியாது ஹெல்த்தையாக என்னென்ன ஃபுட்டெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வாங்கி நம்மளால் என்ன செய்ய முடியாது சாப்பிட முடியாது இப்போ நிறைய வில்லேஜில் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய வேலை இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த அக்ரிகல்ச்சர் விவசாயம் பார்க்கவங்களாலும் சரி சின்ன சின்ன வேலை பார்க்கவங்களாலும் சரி அவங்க வீட்ல எல்லாம் வந்து இப்போ குழம்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரசம் துவையல் அந்த அப்படி இப்படி அதை மணிக்கிறது வச்சு சாப்பிடுவாங்க நல்ல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மணிக்கோ நல்லா ஹை ஃபேமிலி மணிக்கோ எல்லாத்தையும் வாங்கி என்ன செய்ய முடியாது அவங்களால சாப்பிட முடியாது அப்போ அவங்களோட ஹெல்த் வந்து என்ன செய்யும் எஃபெக்டாக தான் ஆகும் சரியா ஸோ டெக்ளைன் இன் ஹெல்த் ஸ்டேட்டஸ் ஆஃப் பாப்புலேஷன் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஹெட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இப்போது இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இது வந்து ஹெட்டிங்லாம் புக்கில் கிடையாது நான் தான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் ஒவ்வொரு ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஹெட்டிங் ஹெட்டிங்காக நான் என்ன செய்கிறேன்னு சொல்லுவேன் முதல்ல அன்எம்ப்ளாய்மெண்ட்டில் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லியிருக்கேன் டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லியிருக்கேன் எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லியிருக்கேன் இம்பேக்ட் ஆஃப் அம் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து பாயிண்ட் சொல்லியிருக்கேன் அது புக்கில் உங்களுக்கு பேராவாக கொடுத்துருக்காங்க மேடை வந்து பாயிண்ட்டாக உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் சரியா இதுலேயும் ஒரு த்ரீ பாயிண்ட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இது புக்கில் இருக்கக்கூடியதான் ஆனால் மேடம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக பாயிண்டாக சொல்லுதேன் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ப்ரைமரி ஸ்டெக்டா செக்டார் இப்போ எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை வாய்ப்பு அப்போ இதிலெல்லாம் நமக்கு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் போடணும் அது என்ன ஸ்ட்ரக்சர் நம்மளே படிச்சிருக்கோம் ப்ரைமரி செகண்டரி அண்ட் டெர்டியரி செக்டார் பிரைமரி என்ன அதாவது எதுக்கு நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்களா வேலைக்கு போனால் என்ன வேலைக்கு போவே அப்படின்னு யோசிப்பாங்க உங்களுக்கு வந்து இந்த வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது ஸோ அதுக்காக என்ன இப்போ இப்போவுமே உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சரை வந்து கொடுக்காங்க ஏன்னா இதை நோக்கி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பயணம் செய்யணும் அதுக்காக தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இப்போயே உங்களுக்கு எந்த லெசனில் வந்து வைக்காங்க நீங்க நீங்கள் தான் படித்தாலுமே அந்த வே இந்த வேலைக்கு இப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியுனா அந்த வேலைக்கு போக முடியும் படிக்க முடியும் அதுக்காக தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ஓகேவா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரைமரி செக்டார் இதில் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இந்த பிரைமரி செக்டரில் ஃபஸ்ட்டு வந்து என்ன வரும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஹேஸ் த மோஸ்ட் லேபர் அப்சார்பிங் கெப்பாசிட்டி அப்படி தானே இதில் வந்து ஒரு நார்மலாக கொஞ்சம் படித்தவங்கலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு நிறைய படித்தவங்களும் விவசாயம் பார்க்கலாம் நான் ஓரளவுக்கு சொல்லுதேன் தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் அதாவது படித்தவங்க விவசாயம் பார்க்கக்கூடாதுல படித்தவங்க பார்த்தா இதை விட நல்ல நமக்கு என்ன செய்யும் விளை விளைச்சல் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ எதுக்காக இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அக்ரிகல்ச்சரில் வந்து நிறைய வந்து வேலை வந்து இருக்குது எப்போதுமே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் என்ன வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து நமக்கு வந்து அந்த மெத்தட் மாத்திரம் தெரிஞ்சால் போதும் அதுதான் சொல்லியிருக்காங்க அக்ரிகல்ச்சர் அஸ்த மோஸ்ட் லேபர் அப்சார்பிங் கெப்பாசிட்டி ஓகேவா இதில் வந்து வேலை இல்லாமல் அவங்களுக்கு வந்து இருக்கவே செய்யாது எப்போதும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அவங்கக்கிட்ட இருக்க லேண்டை பொறுத்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அடுத்தவங்களுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஓகே செகண்ட் ஒன் பாருங்கள் அதாவது சீசன அப்போது சீசனல் எம்ப்ளாய்மெண்ட்னு படிச்சிங்களா சீசன் எம்ப்ளாய்மெண்ட் படித்தோம்ல அது மாத்திரம் எப்படி அப்படின்னா அது வந்து அந்த பயிர் செய்ததுக்கு மாத்திரம் தான் நம்ம வந்து எப்போதும் வந்து நம்ம வந்து பேடியே போட மாட்டோம் பேடின்னு எனது நெல் அதே போட மாட்டோம் அதை அறுத்துட்டு அதை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த பயிர் வந்து செய்வாங்க ஸோ அப்போ என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அது வந்து அதில் வந்து வேலை வந்து இறந்துக்கிட்டே இருக்கலாம் அப்போ வாழை போடுதாங்க கரும்பு போடுதாங்க தென்னை போடுறாங்க அப்படிலாம் வச்சுக்கோங்களேன் அப்போ அதுக்குள்ளே வேலை என்ன செய்ட்டே இருக்கும் அவங்களுக்கு அதில் ஏதாவது விளைச்சல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதை வித்து அவங்க என்ன செஞ்சு ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வேலை இல்லாம வேலை இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்களோட எய்ம் தான் வந்து முக்கியம் ஓகேவா சரி செகண்ட் பார்த்தோம்னா செகண்டரி செக்டர் செகண்டரி செக்டரில் இதில் எல்லாமே என்ன பண்ணால் மேனுஃபேக்சர் வரும் நம்ம படிச்சிருக்கோம் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஸோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி கிவ் மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி கிவ் மோர் எம்ப்ளாய்மெண்ட் இதில் தான் நம்ம வீட்டிலையே வச்சு என்ன செய்யலாம் வேலை செய்யலாம் கம்பெனிக்கு போய் என்ன செய்யலாம் வேலை செய்யலாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இப்போ சின்ன வேலைனாலுமே பாருங்கள் இந்த பேடிச்சது கூட முடையிறது மெழுகு வர்த்தி செய்கிறது சூடம் தயாரிக்கிறது அதுக்கப்புறம் தீப்பிட்டி செய்கிறது வெடி வெடி பட்டாசு செய்கிறது மணிக்கு நிறைய வந்து என்ன செய்யும் அப்படின்னு நிறைய வேலை இருக்குது இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம் இப்போ கம்பெனியில் போய் வேலை பார்க்கலாம் பார்க்கலாம் வீட்லேயுமே என்ன செய்யலாம் வேலை பார்க்கலாம் இதில் வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கி தேர்ட் ஒன் டெர்டியரி செக்டார் இந்த டெர்டியரி செக்டார் தான் என்ன அப்படின்னா இதில் வந்து மேனோட ம மக்களோட வந்து நாலேஜ் படிக்கிறக்கூடிய கூடிய ஸ்கில்ஸ் வந்து இதில் வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணலாம் என்ன அப்படின்னா பாருங்கள் பயோ டெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் த நியூ எவென்யூ ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இப்போல்லாம் யாரை பார்த்தாலுமே நம்ம யாருக்கென எது சொல்லியிருக்கோம் யாரை பார்த்தாலுமே எது படிக்க போகிறேன் நான் வந்து ஐடி படிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சரியா அதான் பயோ டெக்னாலஜி அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் த நியூ அவென்யூ ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இதில் நிறைய வேலை வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இப்போல்லாம் மேலும் ஃபீமேலும் வீட்லேயே என்ன செய்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் உட்காந்து வேலை பார்த்து சம்பாதிக்காங்க ஓகேவா சரி இதை இந்த லெசன் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு ஸோ இந்த லெசனை நம்ம படித்தது தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா பீப்புள் ஆஸ் ஏ ரிசோர்ஸ் மனிதர்கள் வந்து மக்கள் வந்து ஒரு ரிசோர்ஸ் வளங்கள் தான் அதை ஆனால் எப்படி வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம கையில் தான் இருக்குது சரியா அதை பயன்படுத்த பயன்படுத்தாமல் வந்து நம்ம வேஸ்ட்டாக பண்ணணும்னா அது என்னென்ன தாக்கம் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ எல்லாமே என்ன தான் நம்மளோட ப்ரிப்ரேஷனில் தான் இருக்குது சரியா நம்ம வந்து ஒரு வளங்கள் தான் அதை சரியாக பயன்படுத்தணும்